வணக்க நண்பர்களே, நம்ம வீட்டு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால் நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். பூந்தி லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான கடலை மாவை இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவு எடுத்திருக்கேன். அதற்கு பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான கடலை மாவை கரைக்க வேண்டிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம். பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். சிறுக சிறுக தண்ணி ஊற்றி கரைக்கணும். முழுசாக தண்ணி ஊற்றினோம்னா மாவு அதிகமாக திருப்பி போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா தோசை பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கறணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கறணும். ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு, லைக் போடுங்க. இப்போ ஜீரா தயார் பண்ணலாம். எந்த கிண்ணத்தில் நான் கடலை மாவு எடுத்துக்கிட்டனோ அதே கிண்ணத்தளவில் ஜீனி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும். நிறையா தண்ணி விடக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஜீராவுக்கு தேவையான ஜீனியும் அதுக்கு தேவையான தண்ணீர் விட்டாச்சு. இப்போ ஜீரா தயார் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை ஜீரா தயார் பண்ணுற பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா நொர பொங்கி வந்து கொதிக்கணும். நல்லா நொர பொங்கி வந்து கொதிச்சாதான் ஜீரா நமக்கு சீக்கிரம் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஜீரா தயாராகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு கம்பி பதத்துக்கு, ஓரளவுக்கு கம்பி பதமாக இருக்கணும். ரொம்ப நூலாக வர தேவையில்லை. இப்போ பூந்தி தயார் பண்ணிக்கலாம். பூந்தி தயார் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். பூந்தி தயாராகிடுச்சு. ரொம்ப முருக விட்டால் அது காரா பூந்தியாக போயிடும். போட்ட உடனே பூந்தி அரிச்சு எடுத்துடணும். பூந்தி தயார் பண்ணுறதுக்கு கண்ணுக்கண்ணாக இருக்க பாத்திரம் எதாக இருந்தாலும் அதில் கடலை மாவு ஊற்றிக்கலாம். ஜீராவை ஆற வச்சுருந்தோம். அதில் தயார் பண்ணி வச்சுருந்த பூந்தியை ஜீராவோட போட்டு நல்லா களைச்சி விட்டு ஆற வைக்கணும். கொஞ்சம் அதுக்கு தேவையான ஏலக்காய் தூளும் நெய்யில் வறுத்த முந்திரியும் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பூந்தி எடுத்து, ஒரு ரெண்டு கரண்டி பூந்தி எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை வந்து ஜீராவும் ஜீராவில் ஊறின பூந்தியும் கலந்து வச்சுருக்க கலவையில் அரைச்ச பூந்தியை கலந்துக்கிறோம். இந்த மாதிரி கலந்துக்கிறோம். அது கூட நெய்யில் வறுத்த முந்திரியும் ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கையில் மசித்து விட்டுக்கரலாம். இந்த மாதிரி மசித்து விட்டுக்கரலாம். கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும். நல்லா இஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி லட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கரலாம். கொஞ்சம் ஆரம்பத்தில் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேராக நல்லா ரெடியாயிரும் லட்டு. இந்த பாருங்கள், சுவையான பூந்தி லட்டு முந்திரியோட பார்க்குறதுக்கே மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி லட்டை தயார் பண்ணிக்கரலாம். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி சுவையான லட்டை நாமளே தயார் பண்ணிக்கரலாம். ரொம்ப எளிய முறையில் சுவையாகவும் இருக்கும், நமக்கு செலவும் மிச்சம். நன்றி நண்பர்களே.